திருமயத்தில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எழுகை பந்தயத்தை மாநில மருத்துவர் துணை செயலாளர் அண்ணாமலை தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி எழுகை பந்தயம் இரண்டாவது நாளாக நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 26 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. நேற்று நடைபெற்ற நடுமாடு பிரிவில் 19 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இந்த போட்டியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்ற இந்த போட்டியை திமுக மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் அண்ணாமலை ரகுபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இன்று நடைபெற்ற போட்டியானது பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது. போட்டியின் தூரமாக போக வர 9 கிலோமீட்டர் தூரம் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். முதல் பரிசாக 2,01,000 ரூபாயை தூத்துக்குடி விஜயகுமார் என்பவரது மாட்டு வண்டியும், இரண்டாம் பரிசாக 1,25,001 ரூபாயை மதுரை மாவட்டம் கீழவளவு சத்து என்பவரது மாட்டு வண்டியும், மூன்றாம் பரிசாக 75,001 ரூபாயை புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி கே அம்பாள் என்பவரின் மாட்டு வண்டியும், நான்காம் பரிசாக 25,001 ரூபாயை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கொளுத்துப்பட்டி சாமி சுரேஷ் என்பவரது மாட்டு வண்டியும் பெற்றது. போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார். நல்லா ஓடி போன இப்போ நல்லா ஓடி போகணும். அப்படி போன அப்படி போன போயிட்டு முதலில் கொண்டு எடுத்த முதலமைச்சராக தூத்துக்குடி மாவட்ட விஜயகுமார் மெடிக்கல் தந்துள்ளார்.
இரண்டாவது மதுரை மாவட்ட பேருகளும் கட்டியப்போ மூன்றாவது